நான் சொல்றதை நீ கேளு. இன்னைக்கு நீ ப்ரோக்ராம்ல பாடமா இருக்கிறதுனாலயோ இல்ல ரெக்கார்டிங் போகாம இருக்கிறதுனாலயோ இந்த முத்துட்டை அவனுக்கு கிடைக்க போறது இல்ல. அதை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உடனே சேர்த்து வைக்கிறேன். தயவு செய்து என்ன நீ நம்ப. எனக்கு நம்பிக்கை இல்ல. யாருக்காக நான் வாழணும், யாரோட சந்தோஷத்துக்காக நான் பாடணும்? நீ குழப்பிக்காத. உன்னை பொறுத்தளவுல முத்துச்சாமியும் சங்கீதமும் ரெண்டு கண்கள் மாதிரி. முத்துச்சாமி கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஆறுதலா இருக்கிறதே இந்த சங்கீதம் தானே. அது வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கலாம். இல்ல இல்ல டாக்டர், ப்ளீஸ், இந்த மாதிரி நிலைமையில என்னால பாட முடியாது. நான் பாட மாட்டேன். இது வரைக்கும் நான் உன்ட்ட எதுவுமே கேட்கல, இப்ப கேக்குறேன். உன் நலன் அக்கறை கொண்ட ஒரு நல்ல நண்பன்ற முறையில கேக்குறேன். மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரிக்வெஸ்ட், நீ பாடு. அப்படி இல்ல என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாமே வெளி வேஷம் தான் நான் நினைக்க வேண்டியிருக்கும். நான் எடுக்கிற முடிவு உனக்கு பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். டாக்டர், என்ன வற்புறுத்தாதீங்க. என்னோட நிலைமையில நீங்க இருந்திருந்தா இந்த முடிவு தான் எடுத்திருப்பீங்க. நோ நோ நோ, நான் முடிவு மாத்திருப்பேன். நீங்க மாத்திக்குவீங்க. அன்பு பாசம் காதல் இத பத்தி உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஆமாமா, நீ சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது. நான் யார் யார் மேல பாசம் வச்சிருந்தனும், யார் யார் மேல அன்பு வச்சிருந்தனும், எல்லாருமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பழைய வச்சு ஆளாக்குன என்னுடைய அப்பா, என்ன பத்த என்னுடைய அம்மா, அவங்க ரெண்டு பேர் மேலயும் அளவு கிடந்த பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க நாலு பேர், மூணு தம்பி ஒரு தங்க. நாலு பேரும் பத்தி சுவாதீனம் இல்லாதவங்க. எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க நாலு பேரையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு என் தலையில விழுந்து வாழ்ந்த. அவங்க துணி துவச்சு போட்டேன், குளிப்பாட்டி விட்டேன், சமைச்சு போட்டேன், ஊட்டி விட்டேன். இதெல்லாம் என் டாக்டர் தொழிலுக்கு நடுவுல செஞ்சு நான் என் சொந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட என்னையும் ஒருத்தி காதலிச்சா நான் எவ்வளவு மறுத்தேன். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்தாங்க சம்பந்தம் பேசுறதுக்கு. டாக்டர் ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன டாக்டர் ஐயா பாக்குறியா? உங்க மாமனார் மாமியார் உங்க பொண்ணு சொன்ன மாப்பிள்ள ஐயா தான். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள தான் ஆளினால் வைரம் வாய்ந்த கட்ட டாக்டர் பட்டம் வாங்கின உடனேயே கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டியது. ஏதோ குடும்ப சூழ்நிலையினால கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வந்துட்டார். உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம் இவர்தான் மாப்பிளையா வரணும்னு சாமி முடிச்சு போட்டுருக்குது. பாத்தீங்களா மாப்பிள்ள எவ்வளவு வெக்கப்படுறாரு. ஐயோ, இனிமே எதையும் தள்ளி போடாதீங்க, கல்யாணத்தை சட்டப்பட்டு முடிச்சிருந்தா. ஆமா ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள தான். ஒரு நிமிஷம் போமா. முகமே அப்படித்தான், அவர் இங்க ஆளி நாள் என்ன. இப்ப பாருங்க, சூட மாப்பிள்ள காப்பியோட வருவாரு. ரொம்ப கலகலப்பான கௌரவமான குடும்பம் இந்த குடும்பத்துல பாருங்க. சம்பந்த அவங்களாம் என் கூட பிறந்தவங்க. ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு, மன்னிச்சுங்க. என்ன மன்னிக்கிறது, இது என்ன வீடா மின்சாரம் போட்டலாம். இத பாருங்க, என் புருஷன் பக்கத்துல இருக்கும் போதே என் பொட்டை போய் அழிச்சிட்டாங்களே. இந்த குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்தா அவளோட உயிருக்கு என்ன கேரண்டி? வாங்க போலாம். வீடு தேடி சம்பந்த பேச வந்த அவங்கள இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்க கூடாது. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வானர படைங்க இருக்கிற வரைக்கும் சத்தியமா உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காது. வர்றேன். உயிரை வாங்குறீங்க
எல்லாத்தையும் மறந்து ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் என் கல்யாணத்தை பத்தி நினைச்சேன். அது என் தப்பு, என் வாழ்க்கையில இப்படி மண்ணாளி போட்டுட்டீங்களாடா. உங்களால இந்த வீட்டுக்கு ஒரு மனுஷன் வர முடியல, என்ன திட்டி திட்டி ஒதுக்குறாங்க. இனிமேல் இது மாதிரி நடந்தது நான் மனுஷனா இருக்க மாட்டேன், கொலைகாரனா மாறிடுவேன். Yeah.